ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கெனடா பத்தி நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்ட் நிறைய ஸ்ட்ரைக், ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அதுல எங்களை அஃபெக்ட் பண்ண ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் நாங்கள் சொல்ல போறோம். அதுக்கப்புறம் காமனா இந்த பெரிய ஸ்ட்ரைக் ஒன்று நடந்துச்சு, அது எதுக்காக நடந்துச்சு, அண்ட் இன்னொரு ஸ்ட்ரைக்கும் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு, அது எதுக்காக நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லா டீட்டெயிலையும் வந்து பார்க்கலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் பொதுவாகவே நல்ல சேலரி வாங்குவாங்க. இங்க எப்படின்னா, கம்பேரிட்டிவ்லி பிரைவேட்ல ஒர்க் பண்றவங்க தான் நிறைய சேலரி வாங்குவாங்க, கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க கம்மியாக தான் வாங்குவாங்க. நான் வந்து எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன், இங்க மினிமம் வேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது இப்போ நோவா ஸ்கோஷியா எடுத்துட்டீங்கன்னா 16.5 நினைக்கிறேன் மினிமம் வேஜ் ஒரு ஆருக்கு. ஒரு மணி நேரம் ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா மினிமம் $16.5 கொடுக்கணும், ரூல் அது. ஸோ இங்க நிறைய ஸ்கூல் சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாம் எப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு வெறும் $20 தான் வாங்குறாங்க. ஸோ இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கான் அப்படின்னா $40 to $50 வாங்குவாங்க. இப்போ $100K மேக் பண்றாங்கன்னா $40 to $50 வாங்குவாங்க. ஸோ ஒரு $85K to $90K வாங்குறாங்கன்னா ஒரு $35 to $38 வாங்குவாங்க பெர் ஆருக்கு. ஸோ இதே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹாஃப் அண்ட் ஹாஃப் வாங்குறாங்க ஸ்கூல் சப்போர்ட் ஸ்டாஃப். இது என்ன பிரச்சனை இங்கே நடக்குது? ஓவரால் கெனடாலே எடுத்துக்கோங்க, எதுக்காக வந்து இந்த ஃபர்ஸ்ட் யூனியன் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, ஓவரால் கெனடா ஸ்ட்ரைக் ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தனா, அந்த இதில் ஒர்க் பண்ணுறாங்களே ரெவன்யூ ஏஜென்சி, மற்ற இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சர்வீஸ் கெனடா, இவங்க எல்லாருக்குமே சேலரி வந்து இப்போ ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா யாராலையுமே ரெண்ட் அஃபோர்ட் பண்ண முடியல, மார்கேஜ் வந்து எல்லாருமே இங்கே வந்து ஃபிக்ஸட் வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஊர்லயே அப்படிதான் வந்துருச்சு, ஃப்ளக்சுவேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஹவுஸ் லோன் எடுக்கும்போது 6.95, இன்னைக்கு வந்து 9.something, இதெல்லாம் யாரும் பேசுறதே இல்லை. நம்ம ஊர்லயே இப்போ 10% வந்துருச்சு ஹவுசிங் லோனு. ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஹைக் பண்ணதுனால இவங்களால வந்து வாழ்க்கையை அஃபோர்ட் பண்ணவே முடியல. ஸோ இப்போ ரெண்டு பேரும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்காங்கன்னா அவங்களால லைஃப் அஃபோர்ட் பண்ணவே முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் தெருவுக்கு வந்து போராடுறாங்க. கனடாவோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரைக்கா வந்து நடந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 2 வாரம் நடந்துச்சு, அது எங்களை பெருசாக அஃபெக்ட் பண்ணல அந்த டைம்ல. ஸோ அதனால நாங்கள் அதை பத்தி கேர் பண்ணிக்கல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்க, என்ன நடக்குது, அடுத்து என்ன சொல்ல போறாங்க, என்ன இது வந்து எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, கனடாவோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரைக் இவ்வளோ நாள் நடந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் நம்மளை வந்து பெருசா இதை அஃபெக்ட் பண்ணாததுனால இங்க போராட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் மாதிரி ரோட் பிளாக்கிங் அப்படிலாம் எதுவுமே இருக்காது, அவங்க பாட்டு ஒரு ஓரத்துல போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பெருசாக அஃபெக்ட் பண்ணல, அதனால அப்போ வந்து நினச்சோம் ஆக்சுவலாக அந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லலாம், ஸ்பெசிஃபிக்காக கெனடாவோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க, அதனால அதையே தனியாக சொல்லணும்னு நினச்சோம். ஸோ அந்த டைமில் என்னென்ன அஃபெக்ட் ஆச்சுன்னா, சின்ன எடுக்க போகிறவங்களால சின்ன எடுக்க முடியும், பாஸ்போர்ட் இங்கே கெனடியன் கிட் இருக்கு, இங்கே பாஸ்போர்ட் ரெனியூ பண்ணணும், பிஆர் கார்டு பண்ணணும், இமிகிரேஷன் எல்லாம் அடி வாங்குச்சு, விசா எல்லாம் அடி வாங்குச்சு, எல்லாருக்கும் டிலே ஆச்சு. ஸோ வந்து அந்த ப்ராப்ளத்தை ஏதோ ஒரு பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஏதோ கொஞ்சம் வந்து. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவா ஸ்கோஷியால ஸ்பெசிஃபிக்காக கியூப்னு ஒன்று இருக்கு, அது என்ன அப்படின்னா அது ஒரு யூனியன். இங்கே ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரைக் நடந்தது வந்து நாங்கள் வெளில போன அன்னைக்கு நடந்துச்சு, ஒரு சின்ன வீடியோ எடுத்திருக்கேன் நான், அதை ஆட் பண்ணி விடுறேன். இன்டென்ஸாக ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப இன்டென்ஸாக ஸ்ட்ரைக் பண்ணாங்க. நீங்கள் இப்போ இந்த இங்கே ஹாலிஃபாக்ஸில் இருக்கவங்க ரோடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலரில் போர்டு அங்கங்கே வச்சுருக்காங்க. இருந்துட்டு போர்ட் புடிச்சிட்டு இந்த சைட் வாக்ல எல்லாம் நின்னுட்டு இருந்தாங்க. ஸ்கூல் ரோட்ல போறவங்க எல்லாம் அது ஹாரன் அடிச்சு சப்போர்ட் பண்றாங்க. யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க வந்து ஹாங் பண்ணிட்டு போனாங்க அப்படியே கார்ல பைக்ல. ஸோ வந்து இப்போ நான் ஒரு சிடிவியோட லிங்க் வந்து நான் போடுறேன், இன்னைய நியூஸ்ல நான் பார்த்தேன். ஓகே, ஒரு பர்டிகுலர் சப்போர்ட் ஸ்டாஃப் அந்த அவர் என்ன பண்றாரா, ஒரு வருஷத்துக்கு வெறும் $17,000 தான் சம்பாதிக்கிறாராம். $17,000 தான் சம்பாதிக்கிறாங்களாம்.
ஸோ ஒரு 17,000 சேலரி வாங்கிட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பை வீக்லி பே ஸ்லிப், அதாவது அவருக்கு வந்து இங்கே இந்தியா மாதிரி கிடையாது, இங்கே வந்து மந்த்லி கொடுக்க மாட்டாங்க, 2 வாரத்துக்கு 1 தடவை கொடுப்பாங்க. பை வீக்லி பே ஸ்லிப்பில் அவங்களோட பெனிஃபிட் எல்லாம் போக வெறும் 700 தான் வருதாம். $700 எந்த மூளைக்கு? ஒரு வாரம் கிராசரி போனாவே முடிஞ்சு போச்சு. அதான் அந்த மாதிரி வந்து சுத்தமாவே பத்த மாட்டேங்குது காசு அப்படின்னு சொல்லி சொன்னும் போது, இவங்க அதுக்கு அவங்க அந்த எஜுகேட்டர் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க, அந்த 6 மந்த்ஸ் ப்ரோக்ராம் இதை முடிச்சுட்டு 4 வருஷம் வேலை செஞ்சிருக்காங்களாம் இது வரைக்கும். ஸோ வந்து 4 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இவ்வளோ கம்மியாக சேலரி கொடுத்தா அவங்களால ஹாலிஃபாக்ஸ்ல எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும் லைஃபை? ஸோ மற்ற ஏரியானா அஃபோர்ட் பண்ணிடலாம், ஹாலிஃபாக்ஸ்ல அவங்களால எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும்? ஸோ வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி அது இதுன்றாங்க இதை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்ட்டு ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ரெண்ட்டு பயங்கரமாக இருக்கு. ஸோ இது இல்லாமல் இவங்களுக்கு வந்து இந்த ஹோம் லோன்லாம் இங்கே இப்போ இந்த பர்சன்டேஜ்லாம் ஏறி போச்சு. ஸோ அதெல்லாம் இருக்குது. இப்போ ஏற்கனவே வந்து 3000 கட்டுறவங்கலாம் இப்போ வந்து 4,500 கட்டுறாங்க. எல்லாத்துலேயுமே ஏறி போச்சு காஸ்ட் ஆஃப் லிவிங். ஸோ அவங்களால பார்த்தீங்கன்னா கொடுக்குற சம்பளத்தில் அஃபோர்ட் பண்ண முடியல, அதுக்காக வந்து ரைஸ் பண்ணி கொடுங்க. நம்ம ஊர்லேயுமே இதெல்லாம் நடக்கும், ஆக்சுவலாக இந்த மாதிரி போராட்டம்லாம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு போராட்டம் தான் இப்போ வந்து கரண்ட்டாக இங்கே நடந்துட்டு இருக்கிறது. கரெக்ட். ஸோ இதில் என்ன எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஈஷ் வந்து ஜாலியாக ஸ்கூல் போயிட்டு இருந்தான். ஸோ பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அவனுக்குன்னு ஒரு டீச்சர். ஸ்கூல் பற்றி உங்களுக்கு நான் நிறைய அப்டேட் வீடியோஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, இங்கே எந்த ஏஜில் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நிறையா சொல்லியிருப்பேன். ஸோ நோவா ஸ்கோஷியா இந்த கனடா ஸ்கூல் பற்றி நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்கோம். இப்போ என்னன்னா டோட்டல் சிஸ்டமே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. திடீர்னு வந்து ப்ரீ ப்ரைமரி ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்ட்ரைக் நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் போடுவாங்களே, காலவரையின்றி மூடுகிறது. இதில் என்ன ஒரு குடும்பம்னு கேளுங்க, ஈஷ் வந்து மதர்ஸ் டேக்கோசம் கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். டெய்லி சொல்லுவேன் வந்து, மம்மி ஐ மேட் அ கிராஃப்ட் ஃபார் யூ மம்மி. என்னன்னா ஒரு ஒரு அக்கேஷன் வரும்போதும் பார்த்தீங்கன்னா, அப்போ கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருதுன்னா அதுக்கு முன்னாடி கிராஃப்ட் பண்ண வைப்பாங்க. ஹாப்பி நியூ இயர்னு ஒரு அவங்க கையாலேயே ஒரு க்ரீட்டிங் கார்ட் பண்ணுறது, ஒரு கிஃப்ட் மேக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இப்போ மதர்ஸ் டே ரீசெண்டாக வந்து வந்துச்சு, அதுக்கெலாம் பண்ணாங்க போல். ஸோ அது எல்லாமே வந்து அவங்க ஸ்கூலில் தூங்கிக்கிட்டு இருக்கு. திடீர்னு வந்து நாளையிலேருந்து ஸ்கூல் கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்கூலில் வந்துச்சு. ஸோ மெயில் வந்துச்சு, திடீர்னு பார்த்தா 4 மணிக்கு டீச்சரும் மெயில் அனுப்ப, 4 மணிலேருந்து ஸ்கூல் கிடையாது ஒரு வாரமா போயிட்டு இருக்கு. ஸோ வந்து பிரச்சனையை பேசி சால்வ் பண்ண மாதிரி இதில் மீட்டிங் நடந்த மாதிரி கனடா, ஹோல் ஒயிட் கனடா வந்து ஃபுல்லாக நடந்துட்டு இருந்துச்சு. இது மற்ற எல்லா ப்ரொவின்ஸ்லையும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல இது? இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா மற்ற அது வந்து ஃபெட்ரல் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, இந்த ரெவன்யூ ஏஜென்சி, ஓகே, சர்வீஸ் கனடா, இந்த மாதிரி ஃபெட்ரல் ஒர்க்கர்ஸ். அது அந்த லாங்கஸ்ட் ஸ்ட்ரைக். ஆமாம், அது லாங்கஸ்ட் ஸ்ட்ரைக்கு. இது இங்கே எப்பவுமே வந்து ஸ்கூல் வந்து ஸ்டேட்டு. ஸோ இங்கே எஜுகேஷன் வந்து ஸ்டேட்டு கையில் இருக்கு, ஒரு நாள் வந்து வீட்டுல பிளே ஏரியா கூட்டு போறது, வீட்டுல ஏதாவது கிராஃப்ட் பண்ண வைக்கிறது, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம ஆப்வியஸ்லி வீட்டுல இருந்தா. ஸோ எங்களால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட முடியுது, இருந்தாலுமே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதுல இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த டைம் ஷெட்யூல் வச்சு பிஸியா 2 பேரும் வேலைக்கு போற மக்கள் எல்லாம் இருப்பாங்க கனடால. மோஸ்டா பாத்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மா அப்பா 2 பேருமே வந்து ஒர்க்குக்கு போவாங்க, அதுவும் குழந்தைங்க வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருக்கும். இப்போ திடீர்னு வந்து இந்த ப்ரீ ப்ரைமரி ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது.
ஸோ நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி டே கேர், இந்த சைல்ட் கேர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ புக் பண்ணணும். இங்கே சி 3 வயசில் நீங்கள் சைல்ட் கேர் விடணும்னா 1.5 வயசுலேயே புக் பண்ணி வெயிட் பண்ணும் வெயிட்டிங் லிஸ்ட்டு. நீங்கள் எப்படி வந்து இந்த ஃபேமிலி டாக்டருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு எழுதிட்டு வெயிட் பண்ணுறோம், அது மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் போய் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நடக்குது. சி இப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து டே கேர்லேயும் இடம் கிடையாது, இடம் கிடையாது அண்ட் அஃபோர்டபுளும் கிடையாது. ஆ அஃபோர்டபுளும் கிடையாது. ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்கணும்? $55 ஏதோ கொடுக்கணும். வந்த புதுசில் நாங்கள் வந்து விசாரித்தோம். ஆக்சுவலாக நான் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், நிறையா அதை பற்றிலாம் சொல்லியிருப்பேன். அப்போ வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஹார்லி பேமெண்ட்டு அண்ட் அதுக்கே வந்து நிறைய ரூல்ஸ் இருந்துச்சு. இல்ல பர் அது ஏதோ அந்த 4 ஹவர் டே கேருக்கு $38 வேணும் பர் டே. இல்ல ஹார்லியும் இருக்கு அதுல, அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. சோ அப்ப வந்து ஆக்சுவலா நாங்க புக் பண்ண டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 6 மந்த் வெயிட்டிங் டைம். நாங்க புக் பண்ணி 6 மந்த் கழிச்சு தான் வந்து அவைலபிலிட்டியே இருந்துச்சு. 6 மந்த்ஸ்க்குள்ள அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யா சோ இப்போயும் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. சோ திடீர்னு இந்த ப்ரீ பிரைமரி ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணதுனால நிறைய பேரால அஃபோர்ட் பண்ண முடியல, டே கேர் கிடைக்கல, குழந்தைங்க கூட வந்து யாராவது ஒருத்தவங்க இருந்துதான் ஆகணும். ஒரு 4 வயசு குழந்தைய தனியா முடியாது. இன்னொன்னு நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்ல நான் ஃப்ரீயா இருக்கேன் இன்னைக்கு வந்து நான் ஒரு 2 நாள் என்னன்னா லைசன்ஸ்ட் டே கேர் அப்படின்றது போய் வீடு வீடுக்கு தெரு தெருக்கு ஒரு டே கேர் முளைச்சிருச்சு. சோ என் வீட்டுல வந்து விட்டுருங்க. அதுவும் எப்படி போடுறாங்க ஃபேஸ்புக்ல, என்னோட பேக் யார்ட் பாருங்க, நான் பில்லெல்லாம் வெட்டி ரெடியா வச்சிருக்கேன். ஆப்வியஸ்லி ஒரு குழந்தை இருக்க வீடு அப்படின்னா கொஞ்சம் டாய்ஸ் அது இதுன்னு எல்லாமே வச்சிருப்போம். அண்ட் இப்போ கொஞ்சம் ஸ்ப்ரிங் சீசன் வந்ததுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வச்சுருக்கவங்க பேக் யார்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி ஹோம்லேயே வந்து இந்த ஒரு ஹோம் டே கேர் மாதிரி எவ்வளோ மணி நேரம் நீங்கள் விடுறீங்களோ கொஞ்சம் வந்து ஒரு லோ பேமெண்ட் மாதிரி வச்சு அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் பாஸ் பண்ணதுல இது எந்த அளவுக்கு சேஃப் அப்படின்றது எங்களுக்கு தெரியல, பட் நிறையா பேரால வேற ஆப்ஷன் கிடையாது. கொஞ்சம் தெரிஞ்சவங்க கிட்ட தெரிஞ்சவங்க பண்றாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரிலாம் விட்டு தான் வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு குட்டி வீடியோவும் எடுத்திருக்கேன், அதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக அது போராட்டம் அப்படின்றதே வந்து ஒரு ஸ்ட்ரைக் நடக்குதுன்றதே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. என்னது எல்லாம் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு சைட்ல நிக்கிறாங்க, பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு ஏதோ வந்து இந்த கேன்சர் இதை பத்தி அவேர்னஸோ யா ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்க்கு வந்து இந்த ஊர்வலம் மாதிரி போவாங்கல்ல அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் நான் சொன்னேன் இது மாதிரி வந்து கியூப் ஸ்ட்ரைக் பண்றாங்கல்ல, ஸோ தே நீட் அ ஃபேர் டீல். அதுதான் லைக் ஸ்கூல் சப்போர்ட் ஸ்டாஃப் நீட் அ ஃபேர் டீல் அப்படின்னு கையில வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. யா எல்லா டீச்சர்ஸ் அவங்களாம் வந்துட்டு கையில அந்த என்ன சொல்லுவாங்க அது பதாகை அதெல்லாம் வந்து கையில வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்றவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா கார்ல போகும்போது பஸ்ல போகும்போது ஹாங்க் பண்ணி அவங்க அவங்க அவங்களோட சப்போர்ட்டை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நாங்கள் தொடர்ந்து ஒரு 2 டேஸ் வந்து பார்த்தோம் நிற்கிறத. அதுக்கப்புறம் நாங்கள் நோட்டீஸ் பண்ணல, பட் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் ஈஷோருக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகலை, 1 வீக் ஆயிடுச்சுல ஆல்மோஸ்ட். ஒன் வீக் ஆயிடுச்சு. ஆமாம் போன வாரம் மிட்ல பண்ணாங்க, இந்த வாரம் மிட் ஆயிடுச்சு. ஆமாம் ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவனே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான், நாளைக்கு ஸ்கூல் இருக்கா நாளைக்கு ஸ்கூல் இருக்கான்னு டெய்லி எந்திரிச்சு. ஸோ குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி இது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. ஆமாம் டெய்லி காலையில் எழுந்துச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, இப்போ அப்படின்னா காலையில் எழுந்துச்சோடனே வா டைம் கேட்டுடு. ஒரு ரெகுலர் லைஃப்ல இருந்து அவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுக்கறது ஒரு 1 வீக் ஓகே ஒரு பிரேக் மாதிரி அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, பட் அதுக்கு மேலே வந்து அவங்களுக்குமே அது கஷ்டமா இருக்கு, எங்களுக்குமே அதை வீட்டில் மேனேஜ் பண்ண கஷ்டமா இருக்கு. ஏன்னா ப்ரீ பிரைமரி ப்ரோக்ராம்னும் போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஸ்கூலில் வந்து எஜுகேஷன் வைஸ் எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் அவங்களோட மோட்டார் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற மாதிரி சும்மா கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது விளையாடுறது வெளியே போய் வந்து ஒரு காமன் திங்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி ரோடு கிராஸ் பண்ணணும், எப்படி வாக் பண்ணி போகணும், எப்படி ஷேரிங் கேரிங் அதை பற்றிலாம் சொல்லி கொடுக்குவாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ரீ பிரைமரி. ஸோ அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு அந்த கிராஃப்ட் பண்ண வைக்கிறது இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கும்பலாக வந்து சேர்ந்து செய்யும் போது அவங்க அப்படியே பழகிட்டாங்க கூட, வீட்டில் வச்சு மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை வந்து ஸ்டார்ட் பண்ணோம்.
ஓகே, இவ்வளோ பெரிய ஸ்ட்ரைக் ஒன்று நடந்திருக்கு, இப்பயும் நடந்துட்டுருக்கு, இதை பற்றி ஒரு அப்டேட் வந்து நம்ம கொடுக்கலாமே. கண்டிப்பாக வந்து இப்போ ரீசண்டாக வந்து வர்றதுக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கோ இல்லை ஆல்ரெடி வந்து ஒரு 4 வயசு ஆகுது நான் ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க நிறையா பேர், அவங்களுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ரீ ப்ரைமரி ப்ரோக்ராம் இன்னும் எதுவும் அப்டேட் அவங்க கொடுக்கல, ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா, இனி 5 வயசுல தான் ஸ்கூலா அப்படின்றத பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஸ்ட்ரைக் இப்போதைக்கு போயிட்டுருக்கு, ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட்டாக வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இந்த மாதம் ஃபுல்லாகவுமே வந்து ஸ்ட்ரைக்காக தான் போயிட்டுருக்குல கனடாவில், சென்ட்ரல் ஸ்ட்ரைக் போயிட்டு இருந்துச்சு ஃபெடரல், அதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ராவின்ஸ் ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கு. ஆமா, ஸோ வந்து ஏதோ இன்னும் பிசி எல்லாம் வந்து இந்த பஸ் ஓட்டுறாங்கல்ல அந்த யூனியன் ஸ்ட்ரைக் பண்ணிருச்சா, ஸோ ஓவரா ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலயுமே. வந்து வேஜ் வந்து ரொம்ப கம்மியா தாங்க இருக்கு, வந்து கம்பேரிட்டிவ்லி இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு வேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ வந்து அவங்களுக்கு இந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த டென்டல் கவரேஜ் இதெல்லாம் இருக்கும், பெனிஃபிட்ஸ் இருக்கும், வேஜ் வந்து கம்மியா தான் இருக்கு. இது என்னன்னு பெருசா வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம இந்தியால இருந்து வரும்போது ஒண்ணு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட உள்ள வருவோம், இல்ல ஒரு இங்க வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஜாப்ல இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப், டீச்சர் ஜாபோ இல்ல ஒரு அதான் பஸ் ஓட்டுறாங்க ஃபெரி ஓட்டுறாங்க அந்த மாதிரி ஜாப்ல பெருசா யாரும் இருக்கிறது இல்ல. ஸோ அதனால அது அஃபெக்ட் ஆகுறது நம்ம தமிழ் மக்களுக்குள்ளார வந்து பெரிய அந்த பேச்செல்லாம் நான் கேள்விப்படல இது வரைக்கும். ஸோ அதனால தான் வந்து இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அப்டேட் தான். டீட்டெயிலாக பேசலை, டீட்டெயிலாக பேசினா இன்னும் நிறையா இருக்குது. ஏன்னா அந்த ஸ்ட்ரைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அஃபெக்ட் பண்ணுச்சு. நிறையா அந்த டைமில் வந்து சுத்தமாக பாஸ்போர்ட் எடுக்க முடியல, எதுமே பண்ண முடியல, எல்லாமே வந்து ஸ்டக் ஆயிருச்சு. ட்ராவலுக்கு ரெடியா இருந்தவங்களுக்கு நிறைய பேர் இது வேற பேட்டி வேற கொடுத்திருந்தாங்க, நான் வந்து டிராவல் ரெடியா இருந்தேன், பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு எனக்கு, ஆனா பாஸ்போர்ட் கிடைக்கல, அந்த மாதிரி எல்லாம் வந்து என் டிராவல் பிளானே சொதப்பிருச்சு, இந்த மாதிரி எல்லாம் கடுப்பானாங்க அந்த ஃபெடரல்ல. அது முடிஞ்ச அப்பாடா ஓகே எல்லாம் திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப இது இப்படி ஆயிடுச்சு. ஆமா, ஸோ மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு ஸ்கூல்ல. ப்ரீ பிரைமரி மட்டும்தான் ஸ்டாப் பண்ணிருக்காங்க, மற்றபடி கிரேட் ஒன்ல இருந்து நார்மலா எலிமெண்டரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல் எல்லாமே வந்து ப்ரோக்ராம் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஆமா, நார்மலா நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ரீ பிரைமரியில இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸல் ப்ரோக்ராம் அதை மிஸ் பண்ணிட்டோம் பாரு. ஸோ நிறைய பேர் வந்து நார்மலாவே வேலைக்கு போறவங்க என்ன பண்ணிருப்பாங்க, மார்னிங் ஸ்கூல் இருக்கும், ஆஃப்டர்நூன் டைம் அவங்களால கேட்சப் பண்ண முடியாது, எக்ஸல் ப்ரோக்ராம்ல வந்து குழந்தைங்களை போட்டிருப்பாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் அவங்க அங்க போயிட்டு அதில் கொஞ்சம் லேர்னிங்லாம் பண்ணுவாங்க, ஈவினிங் வந்து பிக் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து அதுதான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுது, அந்த எக்ஸல் ப்ரோக்ராமில் போட்டுட்டு போடாத பேரண்ட்ஸ்லாம் கூட வேண்டாம் அப்படின்னு விட்டவங்க கூட வந்து இப்போ எக்ஸல் ப்ரோக்ராமில் போட்டுடுறாங்க. ஏன்னா ஹாஃப் டே அங்கே போய் பசங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தாங்க இப்போதைக்கு எங்கள் கனடா லைஃப் போயிட்டு இருக்கு. கனடாவோட அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், காஸ்ட் ஆஃப் லிவிங்ல எந்த சேஞ்சஸும் இல்ல, அது பாட்டு ஏறிட்டே தான் இருக்கு. ஒரு பக்கம் ஆமா, நான் வரும்போது 1800 இருந்த 2 பெட் எல்லாம் இப்போ வந்து 2500 போயிட்டு இருக்கு. யா, காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு எந்த குறைச்சலும் இல்ல, அது பாட்டும் ஹை போயிட்டு இருக்கு. அது போற காரணத்தினால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைக் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து உங்ககிட்ட நாங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சது. வேற ஏதாவது சொல்லணுமாப்பா? தட்ஸ் இட். ஸோ அவ்வளவுதான் கைஸ், கண்டிப்பா வந்து இது ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பாருங்க, இந்த மாதிரிதான் வந்து ஒர்க் பண்ண விடாம நடுவு நடுவுல வந்துருவான், என்ன ஒர்க் பண்ணிட்டு தான் நடுவுல. வாட் ஆர் யூ டாக்கிங்? நான் ஏதாவது வந்து இந்த ஆபீஸ் பத்தி ஏதாவது பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன், வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறது விளையாடுறது இதேதான், 24/7 இதான் வேலை வந்து. என்ன பண்றது, அவனும் என்ன பண்ணுவான், எங்க ரெண்டு பேருக்கு தான் விளையாண்டாங்க. 24 hours வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னாலும் பசங்களுக்கு கஷ்டம், வீக்கெண்ட்ல தான் நம்ம வெளில போய் என்கேஜ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த அப்டேட்லாம் தான் உங்ககிட்ட நாங்க தரணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
ஸோ இந்த ஸ்ட்ரைக் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக ஏதாவது ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றியும் நம்ம வீடியோ பண்ணலாம். நம்ம வந்து இன்னும் இன்டெப்த்தாக எதுவும் போகல, ஜஸ்ட் ஒரு அவுட் ஆஃப் வியூ தான் வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க. Let's meet in another beautiful episode. Until then, it's bye from Sauji. Ishwar. I always gonna be first. That's it. Why did she... இங்கேயும் ப்ரொட்டஸ்ட் நடக்குது ஈஷு. இதுல தான் உங்க டீச்சர் நிப்பாங்க ஈஷு. இந்த ஏரியால தான் பாரு நிக்கிறாங்களான்னு. இங்க கார்னிவல் எல்லாம் போட்டிருக்காங்க. என்னைக்கு ஓபன் தெரியல. ஆல்மோஸ்ட் எல்லாம் செட் பண்ணிட்டாங்கல்ல. ஐ டோன்ட் சீ எனி ஆஃப் மை டீச்சர்ஸ். இல்ல இல்ல, அவன் டீச்சர் இல்ல. ஆமா, எல்லா ஸ்கூல்லயும் ப்ரீ பிரைமரி இருக்குல்ல. நாட் ஃபார் ஸ்கூல். அவங்க பக்கத்துல இருக்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க நினைக்கிறேன். கம்யூட் பண்ணலாம், வந்து ஸ்ட்ரைக்லாம் வர மாட்டாங்க.